மக்களே, இப்போ எங்கே வந்திருக்கேன்னாச்சுன்னா குலசேகரப்பட்டினம் வீராலயம் கோயிலுக்கு வந்திருக்கேன். குலசேகரப்பட்டினம் வீராலயம் கோயிலுக்கு முத்தாரம்மனை கும்பிட்டு சாமி கோயிலில் வீராலயம் கோயிலுக்கு வந்து கும்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த கோயிலுக்கு நான் வாரம் வாரம் வருவேன், இடையில ஒரு 5 மாதமாக விட்ட பார்த்துருக்கேன். அதான் அம்மனை பார்க்காம ரொம்ப சங்கடமாயிட்டு, அதனால் எனக்கு ரொம்ப இந்த சாமியை கும்பிட்டா தான் மனசு நிம்மதி. இந்த கோயிலுக்கு வந்தாலே என்ன விசேஷம்னா, அந்த கோயிலில் வயிற்ற வலி, வாய் வலி, எந்த வழினாலும் சேதான். இங்கே சாமியை நினச்சி தின்னார் போட்டாலே இந்த எல்லா வழியும் பேரும் பார்த்துருங்க. அவ்வளோ சந்தோஷமான கோயில் பார்த்துருங்க. இந்த கோயிலை கும்பிடுங்க வாங்க. திருச்செந்தூர் ரோடு அண்ணாசாலை பக்கத்துலேருந்து இது பார்த்தா 4 கிலோமீட்டர் தான். இந்த வீராலயங்களை கும்பிட்டாலே உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்துருங்க. நண்பர்களே, எல்லோரும் வாங்க, இந்த கோயிலை கும்பிட்டுருக்கேன். எல்லாத்தையும் சாமியை எல்லாருமே நினச்சின்னா வேண்டிக்க நண்பர்களே, எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா இருக்கேன் நண்பர்களே. இந்த பதிவு இறக்குனா ஒரு வெறும் பையன், வெறும் பையல வெக்கம் இல்லை உனக்கு, வெக்கம் கட்டவனே, வெக்கம் கட்ட மானம் இல்லை, சோத்த திங்க என்ன திங்க நீ செத்த பயல அவனை போன போட்டு நீ என்ன ஏசு, நீ என்ன எடிட் பண்ணி போடு, அவனை ஏசு இவனை ஏசுன்னு சொல்லுறிய, இந்த பொழப்புக்கு இந்த வியூவர்ஸுக்கு நீ எடுத்து சாவும்ல செத்த பயல, மானங்கட்ட பயல, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் செத்த பயல, மூஞ்சி மோரையும் பாரு. இவன் தான் சேலம் மணி வெறும் பையன். பப்ளிசிட்டிக்கு என்னெல்லாம் சாவரம் கடந்து செத்த பையன், அவனை ஏசு இவனுங்க, இவனை ஏசுங்க வெறும் பயல, தூ மானங்கட வெக்கங்கட்ட பயன்களே. தசராக்கு யார் வந்தாச்சுன்னா, நம்ம என்னுடைய ஃப்ரெண்டு இரண்டு யாரும் வந்தால் தசராக்கு வந்தாச்சுன்னா உடனடி வந்தாச்சுன்னா நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. உடனடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கிங் சலூனுக்கு வாங்க. அருமையாக அண்ணன் முடி வெட்டுவாங்க, சூப்பராக இருக்கும், கட்டிங்லாம் சூப்பராக இருக்கும், நீங்கள் நினச்ச மாதிரி வெட்டுவாங்க. பொறுமையாக வெட்டுவாங்க, அவசரப்பட மாட்டாங்க, மண்டியில் கை வைக்க தெரியாது வாங்க தெரியாது, அருமையாக பொறுமையாக வெட்டுவாங்க. அதேமாதிரி வந்து நான் ஜிபி முத்து அண்ணன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள், அண்ணன் இதோட சூப்பராக வெட்டுவாங்க. உடனே எனக்கு நீங்கள் முடி வெட்டு வந்துச்சு, அண்ணன் ஃபோன் பண்ணுங்க, அண்ணன் உடனே ஃபோன் போடுவாங்க, நான் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்க வருவேன். நண்பர்களே, என் மகள் சொல்லிட்டா பார்த்துருங்க, இந்த தாடி வந்து நல்லா இல்லையா, அவளுக்கு அசிங்கமாக இருக்கான், நான் தாடியை கட் பண்ண சொல்லிட்டா விஷயம் எடுங்கப்பா, அசிங்கமாக இருக்குது. என்ன அசிங்கமாக இருக்குது? பழைய மாதிரி அவங்க டூ அசிங்கமாக இருக்கப்பா, எடுத்துட்டு பழைய மாதிரி ஜம்முன்னு ட்வீட் போடுதுன்னு சொல்லிட்டா. அப்படி ட்வீட் போடுவா, டான்ஸ் ஆடவா, டான்ஸ் ஆட வேண்டாமா, ரெடி? அப்போ ட்வீட் மட்டும் போடணுண்ணே. அண்ணே ரெடி பாரு, அண்ணன் கடைக்கு முடிவிட்டு வந்துட்டேன், கிங் சொல்லணும் உடங்குடி. இப்போ அண்ணன் ஜம்மு விட்டு விட்டுருக்காங்க பாரு, எனக்கே நீங்கள் நல்லாயிருக்கு பார்த்துக்க. எப்படி இன்றைக்கி டூயிட்டு கீட்டு நிறைய போட்ட வேண்டியது என்னண்ணே, சூர்யா டூ டான்ஸ் போட்ட வேண்டியது இன்னைக்கு. ஜீப் முத்தானே வந்தாங்க, முடிவெட்டியாச்சு, பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ற மாடல், இல்லைன்னா வேறு மாடல் மாற்றினாலும் அதை பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. சரி சரி, இப்போ எப்படி பார்த்துக்கண்ணே. சூர்யா, நீ அண்ணன்ட்ட பேசுனா, அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் மாமாவுக்கு வந்து சூப்பராக முடிவிட்டு விட்டாங்க. எப்படி இருக்கு பாரு சூர்யா, எப்படி சேங்கலம் பண்ணியாச்சு, எனக்கு ஜம்முன்ருக்கு, டை போடணுங்க, டைனா கொஞ்சம் வேண்டான்னு இருக்கேன், ஒரு தேசம் முடி வளர்த்துட்டு இருக்கேன், இல்லை டை போடுங்க கொஞ்சம் வெளியாக இருக்குங்காங்க. சரி சூர்யா, எப்படி டை போடணும் போட வேண்டாமா சொல்லு. சரி போட்டுறேன், உனக்கு மாமா ஒரு இளமையாக இருந்தால் உனக்கு பிடிக்கும், அப்போ தான் உனக்கு கிளுகிழுப்பாக இருக்கும், கிளுகிழுப்பாக. சூர்யாக்கா, உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி கேட்ட பேசுனியா, ரொம்ப நாளில் பேசணும் ஆசைப்பட்டேன், இன்றைக்கி பேசுனியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை ஜீப் தானே வந்திருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் எப்படி போடணும்னு சொன்னீங்களோ அதே மாதிரி போட்டாச்சு, முடி வெட்டியாச்சு சேவ் பண்ணியாச்சு. டையை அடிக்கணுமா வேண்டாமான் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் இஷ்டப்படியாவே பண்ணிடுவோம். தேங்க்யூ. சூர்யா, என்ன டை அடிக்க சொன்னால உங்களுக்கு? ஆமாம், அப்படி அடிச்சு டை அடிச்சு, அவள் சொன்ன மாதிரி டை அடிச்சுதுங்க. என்ன அவள் அப்போ தான் அவளுக்கு வந்து மாமனை பார்த்து பார்த்து ஒரு கிளுகிழுப்பாகவே இருப்பாள். வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே, நான் வாழ்ந்தது என்ன பண்ணுறா பார்த்தீங்களா, நீ சேவ் பண்ணிவிட்டீங்களா, சேவ் பண்ணி இதை பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் ஒருத்தர் போட்டிருக்கான், நீங்கள் தாடியும் மீசையும் எடுத்துட்டீங்க, நான் உங்கள் கூட பேச மாட்டேன். செத்த பயல, நீ பேசினான்னா ஒழிஞ்சா எனக்கு நல்ல பற்றி. செத்த பயல, நீ தான் இன்னும் புருஷன் பற்றியா, நான் உன் சொல்ல தின்ட்டுருக்கேன். செத்த பயல, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் இப்போ தானே அழகாக இருக்குது பாருல, எப்படி இருக்கும் பாரு, சூப்பராக இருக்குது பாரு. நீ டான்ஸை பாரு, நீ டான்ஸு இன்றைக்கி கவர்ச்சிக்கிறமா வேற மாதிரி இருக்கும் பாரு, இன்றைக்கி டான்ஸு பாருல இன்னைக்கு. என்ன அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையே கொஞ்சம் இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்களா, குலசேகரப்பட்டினம் ஒரு துஷ்டிட்டு வந்த மாதிரிங்க. இந்த கல்லறை இப்போ தான் பார்க்கேன், பழைய வெள்ளை காலத்தில் உள்ள கல்லறையை பாருங்கள், கல்லறை அவ்வளோ பெரிய பெரிய கல்லறையாக இருக்குது, பழைய மாடல் கல்லறை பார்த்தீங்களா, வெள்ளைக்காரன் கட்டின கல்லறை. எப்படி பார்த்தீங்களா, குலசேகரப்பட்டினத்தில் இருந்து நிற்க மாதிரிங்க, பாருங்கள் கல்லறையை பாருங்கள்,
இவ்வளோ வெள்ளக்காரங்க வளர்த்துக்க நானே இவங்க ஆச்சரியமாக இருக்கு எனக்கு கல்றைய பக்கத்தில். அவ்வளோ பழைய காலத்து கல்றை வெள்ளக்காரங்கத்தில் கட்டுற கல்றை பார்த்துருங்க. சூர்யா, நீ என்னத்தை தான் நீ வந்து மாடல் ட்ரெஸ் போட்டு ஆடினாலும் அந்த சேலை கட்டி ஆடுற பார்த்தியா, அதான் நல்லா இருக்கு. ஆ, எந்த மாடல் ட்ரெஸ் என்ன, சேலை தான் சூப்பராக சூர்யா. அதான் அந்த அந்த பாட்டுக்கும் அதுக்கும் பொருத்தமாக இருக்குது பார்த்தியா, இதுதான் சேலைக்குள்ள மவுசுங்கிறது. நீ எந்த நீ வந்து இந்த இந்த ஜீன்ஸ் போட்டு ஆடினாலும் இது பண்ண அதெல்லாம் ரசிக்கலை, இந்த சேலை தான் அருமையாக இருக்குது. மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிது சூர்யா. கீழே போவானுக்கு ஒரே பேரியாக எடுக்கு. ஆ, என்ன அட்டுழியம் பண்ணுறானோ அட்டுழியம், ஒரே சி அசியசியமாக சவுண்டு போட்டு அனுப்புகிறானுவோ, அசிங்கப்பட அனுப்புகிறானுவோ. பேயில் போகணும்லன்னா ஆம்பளை செத்தப்பாயிடுவா செத்தப்பாயிடுவா, என்னால நினச்சிருக்கே அவ்வளோ வரும். இல்லை நான் அட்ரஸ் உடங்குடிக்கி வாங்கலை வாங்கலை மரம் மண்டையெல்லாம் வாங்க சொல்லியாச்சு, வந்து ஏன்ட்டு காமிங்களை செத்தப்பாயில் ஒரே ஊ ஆ ஊன்ட்டு அந்த படம் இந்த படம் கண்ட கண்ட படம் தான் அனுப்புகிறானுவோ. சி செத்தப்பாயிடுவோ, ஐடியா பிளாக் பண்ணாலும் அடுத்தடி ஓப்பன்ட்டு வரானுவோ. நாட்டுக்கு வந்தேன், வந்துட்டு உட்காந்துட்டு இப்போ தான் வெளியே வந்தேன். என்ன நான் ஒரே என்னன்னு தெரில, ரொம்ப உடம்பு ரொம்ப சோர்வாகவே இருக்குது. அதுக்கு வேறு வழி பண்ணால் செய்யா வரும். என்னென்னாச்சுன்னா உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, வந்து ஒரு உற்சாகமே இல்லாமல் இருக்குப்போம். ஏனே தெரியல, என்ன காரணமே தெரில எனக்கு. தெரியாமல் இந்த இந்த இலவை குடிச்சிட்டு சி எரிச்ச மயிலாக இருக்குது எனக்கு. இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு. போட விட்றாங்களா, ஏன் பேயில் போகணும்லா, எல்லாத்தையும் வீடியோ போடாமல் இன்ஸ்டாகிராம்லையும் இப்படி ஒரு சாவரியில் டிக்டாக்கில் தான் சோழி முடிஞ்சு, டிக்டாக்கில் டிக்டாக்கில் தான் அறுத்து 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 தேவலாம் பண்ணி டிக்டாக் லாஸ்ட் டிக்டாக்கே சோழி முடிஞ்சு. ம், நல்லவங்க ஆபாசம் அவங்க இங்கே ஆபாசம் அப்படி இப்படி சொல்லி லாஸ்ட் டிக்டாக் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ இதில் 2-8 போட்டால் இதுலேயும் பேய் எடுக்கு. என்றைக்கு இந்த பேப்பரடி வந்துச்சு அல்லேருந்து ஒரே பேதி வாங்கி தான் எடுக்கு. ஒருத்தர் நிம்மதியாக்கி விடாங்களே செத்த பயில, எதிர போனாலும் எழுதி 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 போடுறானோப்பா ஈசல் படம் மாதிரி.